ஒரு 100 மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸில் நீ அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸில் யார் ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவன் தான் 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். ஜெயக்குமார் அண்ணன் வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியலில் வயசாயிருச்சுங்கிறக்காக ஒலிம்பிக்ஸில் அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களுடைய குரல் 40%, 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல, சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறாங்க, அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா, இந்தியால 37 வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார், $3.6 பில்லியன் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அவரை போய் அனுபவம் குறைவுப்பா, எப்படி நீ 3.6 பில்லியன் வாங்கின அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன். சொன்ன கருக்குற நியாயம் இருக்கல அவருக்கு, 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு. அப்படி 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க? 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகள் குப்பை கொட்டியிருப்பேன், எத்தனை பேர்த்து அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க? அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க? லக்னோல 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க? 10 ஆண்டுகள் கிராமத்தில் மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்துருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்தில் போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க? அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன், இவ்வளவு செஞ்சிருக்கு, இதெல்லாம் அனுபவம் இல்லை. அரசியல்னா கிளை தலைவராக ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு, வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா? அதுக்கு மோடி ஐயா ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கள் தலைவர் 70 வயசு ஆயிடுச்சு பொதுச் செயலாளர், அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகமே, அதனால் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அனுபவம் எங்கே தேவையோ அனுபவம் இருக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க, ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வயசு என்னங்கண்ணா? இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க, வயசு என்னண்ணா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க, இட்டலியில் பாருங்க, வயசு என்ன? Below 35 இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார். இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய 21-22 வயசு பசங்க மாணவர்கள் 3 அமைச்சரவை பொறுப்பை நிர்வகிக்கிறார். அதனால இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 70 வயசு 60 வயசுனா இந்தியா மாறிடுச்சு. அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும், வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி, அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணே சாரிங்கண்ணே உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க, இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு, தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் நிற்கிறோம், ஏன் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏற்றுக்கிறேன். ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கேயே மாட்டிக்கணும். அவர்களுடைய கையக்கால பிடிச்சி பதவிக்கு வந்தா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே, கையை காலை பிடித்து வந்தார், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன, விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கட்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்கலாம் வரல, பதில் சொன்னா பதிலடி இருக்கும். அப்படித்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்ணேன், கேள்வி கேட்டா பதில், எப்பவாச்சும் நோ கமெண்ட், சாரி, ப்ளீஸ், ஆனால் எனக்கு தவிர்க்க தெரியும், அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியாக இருக்கணும்? சாரி நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், சாரி நண்பரே. எப்போ நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்கிறேனே, அது தப்பா சரியா எனக்கு தெரியாது, நான் காலம்தான் முடிவு பண்ணேன். அதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுகிறார், அதிமுகவுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு கையா முய்யோ நேற்று வந்து கும்பிட்றாங்க, என் உருவமைய 900 எரிக்கிறாங்க, அவங்களே எங்கே போனாங்க இத்தனை? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும், ஏன் கோவம் வருது? சரி 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு, ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலையை விடுங்க,
70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமாரன் விளக்கம் கொடுக்கும். கையக்கால பிடிச்சு, கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படிங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை. தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு தேசிய கட்சி எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் தையடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தையடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் தையடிக்கிறது பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுலதான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. நல்லா மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுறீங்கன்னா திரும்ப பேசு. இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்க வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுற கண்ணியை விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம். மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசிட்டு அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் இருக்கும்.